என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? நம்ம ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்க முடியாதுல்ல. என்னாச்சு? ஒன்னும் இல்லை. எனக்கு தெரியும் நீ ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கேன். அப்போ அஜித் பதில் சொல்லு. அவன் புரிஞ்சுப்பான். நீ என்ன லூசா, இதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. முதல்ல இதை வெளில சொன்னாலே நம்மளை வித்தியாசமா பார்ப்பாங்க. பார்க்கட்டும், மற்றவங்களுக்காகலாம் நாம வாழ முடியாது, நாம நமக்காக தான் வாழ முடியும். அப்ப இதுக்கு பேர் தான் என்ன? லவ். என்ன இதுக்கு பேர் வேற என்ன? உண்மையை சொல்ல போனா இதுக்கு பேர் தான் உண்மையான லவ். சரி, இந்த லவ் என் மேல அதிகமா இருக்கா இல்ல அஜித் மேல அதிகமா இருக்கா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் யார் அதிகமா லவ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. இங்க பாரு, என்ன பாருன்னு சொல்றேன்ல, நான் உன்னை அதிகமா லவ் பண்றேன், அதே அளவுக்கு அஜித்தையும் லவ் பண்றேன். Because I'm a bisexual. நான் சொல்றது நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன தப்ப மட்டும் ஜட்ஜ் பண்ணிடாத ப்ளீஸ். என்னடி என்னாச்சு? நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும், ஆனா எனக்கு வேற வழி தெரியலப்பா. இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்னடா சொல்ற, யார் அந்த பையன்? எனக்கு ரெண்டு பேரும் பிடிச்சிருக்குப்பா. பையன் பேரு அஜித், அப்புறம் ஒரு பொண்ணு, அவ பேரு ரேஷ்மி. நான் இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்பா. அஜித் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதான் ஆல்ரெடி தெரியுமே, அப்புறம் என்ன? என்னடி கிறுக்கு மாதிரி பேசுற? ஐயோ, என் பொண்ணுக்கு ஏதாவது காத்து கருப்பா அடிச்சிருச்சா? ஏண்டி ஒரே நேரத்தில் ஒரு பையனை பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் உன்னால? எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு ரேஷ்மியையும் பிடிக்கும். நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். இது பேசுற விஷயம் இல்லப்பா, புரிஞ்சுக்கிற விஷயம். எனக்கு தெரியும் நான் சொன்ன உடனே உங்களால ஏத்துக்க முடியாதுன்னு, ஆனா இதுதான் உண்மை. ஊர் உலகமா அப்பா என்ன பெத்துச்சு, அதுக்காக நீ சொல்ற கண்ட கருமத்துக்கெல்லாம் தலை தலையாட்டணுமா? ஐயோ, ஏண்டி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? பா, அசிங்கமா பேசாத. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை நமக்குள்ள கல்யாணம் ஆச்சுன்னா நீ என் கூட வாழ்வ, அவளும் என் கூட வாழ்வா, நான் உங்க ரெண்டு பேர் கூடயும் வாழ்வேன். அவ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா.
ஹே, சீ, சீ, இது வாய்க்கு சாமி யாரோ சொல்ற? உன் எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பார்த்தே நீ? இது ஏன் வாழ்க்கை? வாழ போறது நான். உன்னை விட அதிகமாவே யோசிச்சிட்டேன். நீ எங்களை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. தயவு செஞ்சு தடுக்காம இருந்தாலே போதும். இதில் என்ன தப்பு இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதுனால இந்த உலகம் என்ன அழிஞ்சிடுவா போகுது? நான் நல்லா யோசிச்சிட்டேன். உன்னை அக்செப்ட் பண்றதுக்கும் உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கும் முதல்ல நான் யாரு? ஆ, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. அதனால நீ எனக்கு வேணும். தட்ஸ் இட். மற்றபடி அந்த பொண்ணு உன் கூட இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த உலகம் முழுக்க இருக்க லவ் அது உங்களுக்குள்ளேயும் இருக்கு, அவ்வளோதான். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது. ஹே, ரிலாக்ஸ். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதை பெருசாக பார்த்தா தான் பெருசாக தெரியும். ஓகே, லவ் யூ, லவ் யூ. குடி. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு முடிவே பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் சைக்கியாட்டிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க, இன்னொரு பக்கம் மந்திரவாதி கிட்டேருந்து தாயத்து மந்திரிச்சு வாங்கிட்டு வர்றாரு. பாவம் அவரு. சரி, அஜித். அஜித் புரிஞ்சுக்கிட்டான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவன் இவ்வளோ மெச்சூர்டா இருப்பான்னு. எனக்கு ஒன்று தோணுது. ஏன் நீ நான் அஜித் மூணு பேரும் எங்கேயாச்சும் போய் புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நாம ஏன் போகணும்? சின்ன வயசுலேருந்து அப்பாவுக்கு நான், எனக்கு அப்பா. அம்மா இல்லாத குறை கொஞ்சம் கூட தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. ஆரம்பத்தில் எனக்கு உன்னையும் பிடிச்சிருந்துச்சு, அட் த சேம் டைம் அஜித்தையும் பிடிச்சிருந்துச்சு. நான் என்னை பைசெக்ஷுவல்னு புரிஞ்சுக்கிறதுக்கே 1 இயர் ஆச்சு. அப்பால அந்த காலத்து மனுஷங்க, அவங்கள நம்மளால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நாள் இது சரின்னு படும், அப்போது நம்மளை புரிஞ்சுப்பாங்க.